மயிலாடுதுறையின் பாரம்பரிய அடையாள சின்னமாக விளங்கும் மணிக்கூட்டு கடிகாரத்தை சொந்த செலவில் சரி செய்த இருபத்து மூன்று வயது பட்டதாரி இளைஞரான நகர்மன்ற உறுப்பினருக்கு பொதுமக்கள் பாராட்டு மயிலாடுதுறை கடைவீதியில் நடுநாயகமாக விளங்கும் மணிக்கூண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு கட்டப்பட்டு அப்போதைய சென்னை மாநில ஆளுநர் ஹோப் என்ற வெள்ளைக்காரரால் திறந்து வைக்கப்பட்டது உலக போரில் இங்கிலாந்து தொடர்ந்து தோல்வியடைந்தது போர் நடந்த எல்லா இடங்களிலும் ஜெர்மனி வெற்றி பெற்றது இங்கிலாந்தின் தொடர் தோல்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக முதன் முறையாக டுனீசியாவில் நடந்த போரில் ஜெர்மனிக்கு எதிராக இங்கிலாந்து வெற்றி பெற்றது இந்த வெற்றியின் நினைவு சின்னமாக மயிலாடுதுறை மணிக்கூண்டை அப்துல் காதர் என்பவர் கட்டினார் அதன் பின்னர் மயிலாடுதுறையின் முக்கிய அடையாளங்களின் ஒன்றாக இந்த மணிக்கூண்டு மாறிவிட்டது அந்த காலத்தில் இந்த மணிகுண்டில் உள்ள கடிகாரத்தை பார்த்தே மக்கள் நேரத்தை தெரிந்து கொண்டனர் இதில் உள்ள கடிகாரம் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக செயல்படாமல் இருந்தது இது தொடர்பாக பல முறை நகராட்சி நிர்வாகத்திடம் கூறியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்நிலையில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற அப்பகுதி பதினாறாவது வார்டு திமுக நகர்மன்ற உறுப்பினரான இருபத்தி மூன்று வயது பட்டதாரி இளைஞரான சர்வோதயன் என்பவர் தனது சொந்த செலவில் மணிக்கூண்டில் உள்ள கடிகாரத்தை சரி செய்து கொடுத்துள்ளார் மேலும் மணிகூண்டில் பல ஆண்டுகளாக எரியாமல் இருந்த மின் விளக்கையும் அவர் சரி செய்து தந்தார் இவரது செயலை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர் இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து செய்து எங்களோடு பயணியுங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் செய்யுங்கள்